श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केशेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः तयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய அதிமானுஷஸ்தவத்தில் ஆழ்வான் ராமாவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு அவருக்கே ஒரு பதில் சொல்லாத பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற ஒரு சன்னிவேசங்களை இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நம்மளோட அந்த ஆச்சரியத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஆழ்வான் என்றுதான் சொல்லணும். இன்றைய தினம் 20வது ஸ்லோகத்தில் தாசசகா சமபவத் தவய கபீந்திரஹ தத்வித்விஷம் கபி மமர்ஷ வசாஜிகாம்சுஹு த்வத் ஸ்நேஹ விக்லபதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன் சபதி சாலகிரிஹினே அவித்யஹ. இதுக்கு முன்பு சாலாம்ஹி சப்தசகிரீன் சரசாதலானு யான் ஏகேஷு ஒரு ஏகேஷு ஒரு ஒரே ஒரு இது ஏகேஷு மந்த ஜவதா துவம் நிரபத்ரயா என்று சொன்னார். நிரபத்ரயஸ்துவம்னு சொன்னார். இதுவும் சுக்ரீவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுறதுக்காக ஏழு சால விரட்சத்தையும் ரசாதலம் பழந்துண்டு போய் ரசாதலம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துருப்பான். அதுக்காக பெரிய பிரயாசம்லாம் பண்ணல, வெறும பசங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு அவர் தன்னுடைய பாணத்தை பிரயோகம் பண்ணார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சாகாமிருகம் மிருகேசேஸ்ம கதம் சகாயம்னு சொல்றது, அவ்வளவு பராக்கிரமத்தோடு இருந்துருக்கிற நீர் ஒரு சாக்கா மிருகம் களைக்களை தாங்கிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நிலையாக இல்லாத இருக்கக்கூடிய ஒரு குரங்க போய் உமக்கு சகாயமாக ஆக்கின்றேரு. இது எப்படி, இது எவ்வளவு நான் நினைச்சு பார்த்தாலும் உம்முடைய இந்த செயல் எந்த மாதிரி வந்திருக்குன்றதுக்கு இந்த செயலுக்கு ஒரு உபபத்தியே சொல்ல முடியாத இருந்துருக்குன்னு சொல்றார். இங்க அடுத்த ஸ்லோகம் சொல்ற, ராமருக்கு ஒரு பெரிய பழி, வாலிவதம் பண்ணதுன்றது இருக்க ஒரு பெரிய பழி சொல்லாக இருந்திருக்கு. இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் ராமனுக்கு சொல்லுச்சு இது வந்து ராமர் பண்ணினது சரியில்லை சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு அதுக்கு சமாதானம் சொல்ற ஆழ்வான் இந்த இடத்துல. முதல் முதல்ல ராமர் பண்ண காரியத்திலேயே ஒரு பெரிய யோசனை, அதுலயே ஒரு சங்கை வருது. என்ன சங்கன்னா, சக்கரவர்த்தி திருமகனுக்கு எந்த விதத்திலையும் சமமாக ஆக மாட்டார். அந்த சுக்ரீவனோட கூட போய் ஒரு சக்கியம், அவனோட அக்னி சாட்சிகமான ஒரு சக்கியத்தை அவர் கொண்டு போற. அவனுக்கு பார்க்கச்சேயே பயமா இருக்கு. அந்த வாலியினால எத்தனையோ சமயங்கள்ல பீடிக்கப்பட்டவனாக இருந்ததுனால சுக்ரீவன் அந்த கிஷ்கிந்த உள்ள போறதுக்கே பயந்துண்டு வாலி வர முடியாத இடமாக இருக்கிற ரிஷ்யமுகத்துல இருந்துருக்கு. அந்த சுக்ரீவனோட கூட பெருமாள் சக்கியம் கொள்றேன். இது ரெண்டு, இதுவும்
உபபன்னமாக ஏற்புடையதாக இல்லை. மூணாவது விஷயம், சுக்ரீவன் ராமனிடத்துல சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணவன போய் அக்னிசாட்சிகமாக தோழனாக ஏற்றுக்கொள்கிற, இது நாலாவது விஷயம். இதுவும் அவ்வளவு உபபன்னமா இல்லை. அஞ்சாவது விஷயம், சுக்ரீவன் சரணாகதி பண்றான், என்ன ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றான். எனக்கு வாலியிடத்துல இருந்து பயமா இருந்துருக்கு, என்ன ரட்சணம் பண்ணுன்னு சொல்லி சொல்றான். நீ பண்ணது சரியா, அவன் பண்ணது சரியா, வாலி பண்ணது சரியா, எதையுமே கேட்கல. நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டியா, சரணாகதி பண்ண உடனே நான் உன்ன ரட்சணம் பண்றேன்னு சொல்லி அக்னிசாட்சிகமாக அவனுக்கு தோழனாக ஆனதுன்றது இருக்க, அது ஒரு புத்திமத் கிருத்தியமாக ஆகுமா, ஒரு புத்திமான் செய்யறதா ஆகுமா? ஒருத்த கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு தப்பு காரியம் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம மாட்டுல ஒருத்தன் வரான், நீங்க தான் சார் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி சொல்றான். நீ என்னடா பண்ணிருக்க, நீ பண்ணது சரியா, அவன் பண்ணது சரியா, போலீஸ் தேடிட்டு வரான், என்ன நீ தான் காப்பாத்தணும்னு சொன்னாக்க அவனை காப்பாத்துறது அது நல்லதா ஆகுமா, அது நேர்மையானதாக ஆகுமா? அந்த மாதிரி இந்த இடத்துல வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏதோ ஒரு துவேஷம், அந்த துவேஷத்துக்கு என்ன காரணம்னே யாருக்குமே தெரியும், வாளுக்கு ராமனுக்கு தெரியாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னையே நான் உனக்கு தோழனா போயிட்டேன், நான் உனக்கு வாலி விஷயத்துல எல்லா சகாயமும் பண்றேன்னு பெருமாள் சொல்றேன். இது அவ்வளவு ஏற்புடையதாக தோணலையே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆறாவது விஷயம், எந்த விதத்திலையும் பராக்கிரமத்திலேயோ அல்லது ராஜ்ய பரிபாலனத்திலேயோ எந்த விதத்திலையும் ராமனுக்கு தகுதியானவ அல்ல சுக்ரீவன். ராமனோட ஏதோ ஒரு பிரகாரத்துல சக்கியம் கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறவ வாலி. அப்ப அந்த வாலியோட சக்கியம் கொண்டிருந்தாக்கா அதுவே நன்னா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அவனை போய் விரோதியா பாக்குற, சுக்ரீவனுக்கு விரோதி அதனால தனக்கு விரோதியா, இவருக்கு எதுவுமே விரோதியே கிடையாது. அப்படி இருக்கச்சே சுக்ரீவனுக்கு விரோதின்றது, அதை நினைச்சுண்டு வாலி வதம் பண்றதுன்றது இருக்க, அதுவும் உபபன்னமாக இல்லை. இப்படி இது ரொம்ப எல்லா விஷயங்கள்லையும் இந்த ஒரு குரங்கோட சக்கியம் கொண்டு வந்தது இருக்க ரொம்ப ரொம்ப அனுபபன்னம் என்பதுதான் இந்த இடத்துல ஆழ்வார் ஆழ்வான் தன்னுடைய திருவுள்ளத்துல இந்த வசைபாடுகள் பெருமாள் விஷயத்துல லோகத்துல இருக்கிறவெல்லாம் சரியா புரிஞ்சிக்காத, பெருமாளுடைய தர்மானுஷ்டானத்தை சரியா புரிஞ்சிக்காத வசைபாடுகிறவர்களுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்தினால. இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். தாசசகா சமபவத் தவயஹ கபீந்திரஹ, யஹ கபீந்திரஹ தவ தாசஹ சகா ச சமபவத். யாதொரு கபீந்திரன் கபிகளுக்கெல்லாம் குரங்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற சுக்ரீவன், தாசா சகாச்ச சமபவத்து தவ, உமக்கு தாசனாகவும் சகாவாகவும் ஆனான் என்று சொல்ற. பெருமாளுக்கு தாசனாக ஆற என்று சொன்னாக்க எங்க பார்க்கணும், இதெல்லாம் இந்த ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். பார்க்கச்சேயே பயப்பட்டு இருக்க, இது யாரோ வாலியாள் தான் வந்துட்டான் போல் இருக்கு, ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்க்கச்சே பம்பா சரசு தீரத்துல பார்க்கச்சேயே வாலியினுடைய ஒரு ஆள் தான் மானுஷ ரூபம் எடுத்துட்டு சுக்ரீவனை அழிக்கிறதுக்காக வந்துட்டா போல் இருக்குன்னு பயந்துண்டு கடந்தவ சுக்ரீவன். ஆனா அங்க ஆஸ்வாசனம் பண்ற யாரு, ஹனுமான். அங்க கூட ஒரு சில வார்த்தைகள், அனுமான் சொல்ற வார்த்தைகள்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும்.
என்ன ஹனுமான் சொல்ற அஹோ சாகாமிருகத்வந்தே வியக்தமேவ பிளவங்கமம் லகுசித்த தயாத்மானம் ந ஸ்தாபயசி யோ மதௌ என்று சொல்ற. நீ உன் குரங்குன்ற புத்தியை நீ காமிச்சிட்டேன்னு சுக்ரீவனை பார்த்து ஹனுமான் சொல்ற. குரங்கு புத்தியை காமிச்சிட்டேன், யார பார்த்து சந்தேகப்படுறது, யார பார்த்து சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்கு அதுக்கும் ஒரு வரம்பு இல்லையா? நீ ராமனை பார்த்து ரூபம் ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சே, அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கச்சேயே சாட்சாத் சிவன் நாராயணன் தான் நமக்கு தெரியறத, இப்படி தெரியற பெருமாளையே பார்த்து நீ போய் வாலியினுடைய ஆளோ என்ன வதம் பண்ணிருக்கிற வதம் பண்றதுக்காக வந்திருக்க ஆளோன்னு நீ நினைக்கிறது இருந்துட்டு இருக்க, இது உன் குரங்கு புத்திய நீ காமிச்சுட்ட என்று சொல்ற. இது யார் சொல்ற வார்த்தை? இது ஹனுமான் சொல்ற வார்த்தை. அவ சுக்ரீவன் ராஜா, ஹனுமான் மந்திரி தான், மந்திரியா இருந்துட்டு இருக்கிற மந்திரியா இருந்துட்டு இருக்கிற ஹனுமான் போய் ராஜா அவனிடத்துல போய் சொல், இது சொல்லலாமா என்று கேட்டா, லோகத்துல இருக்க கூடிய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுதான். ஆனா ஹனுமாருக்கு ராமனிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷம் இருந்துட்டு இருக்க, அது ராஜாவே ராமனை தூற்றும்படியாக இல்ல ராமன் விஷயத்துல ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு நிலை வந்ததுன்னாக்க, அது ராஜாவாக இருந்தாலும் அவரால் தாங்கிக்க முடியலையா ஹனுமார். அதனாலதான் அவர் சொல்ற, அஹோ சாகா மிருகத்வந்தே வியக்தமேவ பிளவங்கமம் லகுச்சித்ததயாத்மானம் நஸ்தாபயசி யோ மதௌ இப்படி சொல்லிட்டார். சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை அழைச்சும் வந்தாய் போச்சு. வந்த பிற்பாடு அந்த இடத்துல என்னன்னா, பரிதுஷ்டஸ்து சுக்ரீவகா தேனவாக்கேன ஹர்ஷிதகா லக்ஷ்மணஸ்ய அக்ரஜம் சோரம் இதம் வச்சனம் அப்ரவீத். இங்க இவா ரெண்டு பேரும் வரா, வந்த உடனே சுக்ரீவன் ராமனுக்கு சொல்லி சொல்ற, ராமன் வந்து சுக்ரீவனுக்கு ஆஸ்வாசம் சொல்ற, இது ரெண்டும் நடக்கிற விஷயம். சத்யந்து பிரதிஜானமே ஜெஜசோக மரிந்தமா கருஷ்யாமி ததா யத்னம் யதா பிராப்தி மைதிலியும் சுக்ரீவன் முதல்ல சொல்லி சொல்ற, என்னால முடிஞ்சத நான் உனக்கு நான் பண்றேன் என்று சொல்ற. அங்கேயும் பிராமர் வந்த உடனேயே ஒரு சரணாகதி பண்ணி யாரு சுக்ரீவன் சொல்லிடுற, சோகம் திரஸ்தோ வனே பீதா வசாம் யுத்தாந்த சேதனா வாலினா நிகிருதோ பிராத்ரா கிருத வைரஷ்ட ராகவா வாலினோமே மகாபாக பயாத்தஸ்ய அபயம் குரு கர்த்துமர்ஹசி காக்குஸ்த பயம் மே நபவேத்யதா. இதுதான் சரணாகதி, வேற ஒண்ணும் இல்ல. திரு புதுசா ஒரு சரணாகதி பண்ணவன்னா ஒண்ணுமே இல்ல. வாலினா நிகிருதோ பிராத்ரா வாலினா கிருத வைரஷ்ட ராகவா, பிராத்ரா வாலினான்ற ஒரு சப்தத்தை போட்டிருக்க. அங்கெல்லாம் வால்மீகியினுடைய பிரயோகங்கள் அற்புதமான பிரயோகம். அண்ணாவா இருக்கிறவன் தம்பிய அணைச்சிண்டு அது தன் குழந்த மாதிரி ரட்சிக்க வேண்டியவன், அந்த பிராத்ரா வாலினா அந்த அண்ணா போய் தான் தம்பிய சொந்த தம்பிய போய் எதிரியாக பாக்குறான்னாக்க, இது எந்த இடத்துல எப்படி இது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றதுக்கு. அதுதான் சொல்ற, வாலினான்னு பிரார்த்தனா கிருத வைரஸ் ராகவ. இதுலயே நாம பார்க்கலாம், இந்த காலத்துல வேணா ஒன்னும் அவ்வளவா சொல்ல முடியாது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க, அஞ்சாறு பசங்க எட்டு பசங்க இருக்கிற நாட்டுல பெரியவாளா இருக்கிற அவளுக்கு ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன குழந்தை, அப்பதான் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய ஒரு அப்பா அம்மா எப்படி லாலனம் பண்ணுவாளோ அந்த மாதிரி இந்த பிரார்த்த அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி லாலனம் பண்றோம். அப்படி லாலனம் பண்ண வேண்டியவன் வாலி சுக்ரீவன், ஏன்னா தன் தம்பியா போயிட்டதுனால. ஆனா அந்த லாலனம் பண்ணல. சரி, பண்ணாத போனா கூட போய் தலையிட்டோம். அது அவளுடைய ஒரு எண்ணங்கள். சில பேருக்கு அந்த குழந்தையை எடுத்து வச்சு லாலனம் பண்ணி தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய பிரீத்தியை வெளிப்படுத்த தெரியும். நிறைய பேருக்கு அப்பாவுக்கு கூட குழந்தைய லாலனம் பண்ண தெரியாது, ஆனா பிரீத்தி இல்லாத போகாது. ஆனா இவர் என்ன பண்ற, வைரஸ் அந்த குழந்தை இடத்துல போய் ஒரு துவேஷம்,
இப்படி ராகவா அப்படின்னா வாலினோமே மகாபாக பயார்த்தத்தை அபயம் குரு. இதுதான் நான் வாலினிடத்திலேருந்து வந்ததுனால பயார்த்தத்தை அபயம் குரு, நான் அவனால வந்த பயம் எனக்கு அந்த பயத்தோட பீடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், துக்கப்படுறவனாக இருந்திருக்கிறேன், எனக்கு நீ அபயம் குருன்னு சரணாகதி பண்ற. சுக்ரீவன் சரணாகதி பண்றதுனால கர்த்தமர்ஹசி காக்குஷ்டம் பயமே நபவேத்யதா, இப்படிதான். இதுதான் முதல்ல சரணாகதி. அந்த சரணாகதியை தான் இங்க தெரிவிக்கிற இந்த ஸ்லோகத்துல தாசஹா என்பதாக. ஏவங்கஸ்து தேஜஸ்ரீ தர்மஜ்னோ தர்மவத்சலஹா பிரத்யபாஷத காக்குஸ்தா சுக்ரீவம் பிரஹசன்னிவ. இதுதான் வாலிண்டத்திலிருந்து எனக்கு பயமா போயிட்டு அந்த பயத்தை நீ போக்கடிக்கணும்னு சொல்லிட்டு, என்னடா நீ என்ன தப்பு பண்ண, அவன் என்ன தப்பு பண்ணா, நீ உனக்கு ஏண்டா பயம் வந்தது, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. இப்படி கூட ஒத்தம் பண்ணுவான, வாலி பண்ணது சரியா, நீ பண்ணது சரியா, நீ தப்பு பண்ணதுனால தானே வாலி வந்து உன்னை பயமுறுத்திருக்கலாம், இப்படி எல்லாம் ஏதானா ஒரு வார்த்தை கேட்டேரன்னா ஒரே வார்த்தை கூட கேட்கல. ஈவன் எனக்கு அவனிடத்துல இருந்து பயமா இருக்கு, என்ன நீ ரட்சணம் பண்ணணும்னு சரணாகதி பண்ணிட்டான் சுக்ரீவ சரணாகதி. இத பார்த்த உடனே பெருமாள் சொல்றேன், வாலினம் தம் வதிஷாமி தவ பாரியாபகாரிணம் அமோகா சூரிய சங்கதா மமேமே நிதிதா சராகா. சூரியன மாதிரி பிரகாசிக்கிற என்னுடைய பானங்கள் எல்லாம் ஒரு சமயத்திலையும் வீணா போகாது. ஆகையால வாலினம் தம் வதிஷாமி தவ பாரியாபகரிணம்னு பிரதிஜை பண்றேன், எதுவும் கேட்காதையே ஒரு பிரதிஜை பண்றேன். இப்படியா ஒத்தம் பண்ணுவா, தவ பிரசாதேன நிருசிம்மவீர பிரியாஞ்ச ராஜ்யஞ்ச சமாப்னியாமகம் ததா குருத்தம் நரதேவ வைரிணம் யசானகிம் சியாத் நபுணர் மமாகிரஜம். இப்ப இந்த சுக்ரீவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, உம்முடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால நான் ராஜ்யம் என்னுடைய மனைவி எல்லாத்தையும் நான் பெறப்போறேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப சுக்ரீவனுக்கு பண்ணிட்ட ஒரு விசேஷத்தை பண்ண, அப்ப சுக்ரீவன் சொல்ற எங்கெங்கெல்லாம் நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தோம். இப்ப சுக்ரீவன் சொல்ற, சத்யம் பிரதி ராமரும் அழுதுன்றிருக்கு, சீதா பிராட்டியினுடைய ஒரு விரகத்தினால அவளுடைய பிரிவினால ராமரும் அழுதுன்றிருக்கு. சத்யந்த பிரதிஜானாமி தேஜசோகம் அறிந்த நான் குரங்கு, நான் அழுதா பரவாயில்ல, நீலாம் மனுஷன், நீ போய் அழலாமா, நீ சாதாரண மனுஷனா, நீ சக்கரவர்த்தி திருமகன், நீ போய் அழலாமான்னு கேட்கிற. கரிஷ்யாம யதாயத்னம் யதா பிராப்தி மைதிலியம், அங்க கூட சொல்ற மயாபி வியசனம் பிராப்தம் பாரியா விரகஜம் முகத்து நாகமேகம் சோசாமி தைரியம் நஜபரித்தியதே. ராமனை பார்த்து சுக்ரீவன் போய் பரிகாசம் பண்றான். என்ன பரிகாசம் பண்றன்னா, ஏ ராமன் உனக்கு வந்த நிலை எனக்கும் தான் வந்திருக்கு, நானும் தான் மனைவியை இழந்தவன், ராஜ்யத்தை இழந்தவனாக இப்படி எல்லாம் நானும் தான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி மண்ணை கேளு மரமே கேளு, நீ பார்த்த யாசித்தையா நீ பார்த்த யாசித்தையான்னு பேசாத ஜந்துக்கள் எல்லாம் விட்டு பேசிட்டு இருக்கிறதுன்றது நான் பண்ணலப்பா, நான் குரங்குதான் இருந்தா கூட நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் பண்ணலன்ற. என்ன ஒரு அழகான வாக்கியங்கள், இது நாகமேவம் சோச்சாமி தைரியம் நகபரித்தது நாகந்தம் தாம் அனுசோச்சாமி பிராகிருத்தோ வான மகாத்மாஜ வினைத்த கிம் புனர் தருதிமான் மகான், நீ மகாத்மான் பேர் வச்சிருக்கிய என்னதுரா உனக்கு மகாத்மான்னு, எப்படி உனக்கு பேருன்ற, அந்த பேர் உனக்கு எப்படி வந்தது, நான்லாம் குரங்கு, நான் எழுதுனா எல்லாரும் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா, இது குரங்கு எழுதுன்றது பிறந்த அது மனைவி போயிட்டு இது எழுதுன்றதுன்றது யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா, ஆனா நான் குரங்கா இருக்கிறவன் நாகமேவம் சௌச்சாமி தைரியம் நச்சபரித்தது, நான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்ன மாதிரி எல்லாம் நான் எழுதுண்டல்ல, அதே மாதிரி நான் தைரியத்தையும் நான் விடல, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த ராஜ்யத்தையும் அடைஞ்சிருவேன், என்னுடைய மனைவியும் அடைஞ்சிருவேன், நான் தைரியத்துல இருந்து இருந்துட்டு இருக்கேன்னு நான் இருக்கச்சே, நீ போய் இப்படி அழுகலாமா, வியசனே வார்த்த கிருத்தேவா பயவா ஜீவிதாந்தரா விமுஜஸ்வயா புத்தியா திருத்திமான் நாவது இதத்தி. ஒரு தைரியம் இருக்கிறவன் எல்லாம் யாருக்குதான் வியசனம் வராது இருக்கு, கட்டம் வராது இருந்துருக்கு, எல்லாருக்கும் தான் கட்டம் வந்துட்டு இருக்கு, அப்படி கட்டம் வரைச்சு அதுக்கோசரம் அப்படியே கவிஞ்சு போய் உட்காந்துக்கணும்னு அவசியமான, அதை எதிர்த்து எதிர்த்து அந்த கட்டத்துக்கு முன்ன நின்று நாம கட்டம் வரைச்சு
அதுல எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறத பார்க்கணுமே தவிர நீ இப்படி அழுதும் கிடக்கிறீங்க. இது தேவையா ராமருக்கு? இதெல்லாம் தான் மனசுல நினைச்சுக்கிறேன். இந்த இடத்துல இவ உபதேசம் பண்றான் சுக்ரீவன். யாருக்கு? சக்கரவர்த்தி திருமகனுக்கு, ராமனுக்கு. அவர் போய் அவருக்கு போய் உபதேசம் பண்றான். சகாவாக இருந்து தாதா சகா சமபவத்து சகா சமபவத்து. இவர் சொல்றது கேட்ட உடனே அப்பதான் இவர் வாய்மூண்டு இருந்திருக்கிறார். அவர் திருப்பி பதில் சொல்றாரு, அப்பா துர்லபோ கீதோ பந்து அப்பின் காலே விசேஷத்தோகம் அனுமதிக்கே. அப்ப நீ ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பந்து யாருமே கிடையாது. என்ன இப்படி அழுதுட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு ஒரு தேத்தரவு சொல்லி என்ன இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிய உன்ன நான் என்னன்னு சொல்றதுன்னு அந்த இயல்பு நிலையை அடையிற சுக்ரீவனை கட்டிக்கிறான். இந்த சீதா பிராட்டிய கட்டிண்ட கையால ஒரு குரங்க கட்டிக்கிறான். அதுதான் இங்க விஷயம். இப்படி கட்டிண்டு பண்றது எல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த காரியம் எல்லாம் இந்த ராமனுக்கு ஏற்றதாக இருக்குமா தெரியலையே. இது எல்லாருமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். அதே மாதிரிதான் ஆழ்வானும் ஆச்சரியப்படுறேன். அதுக்கு மேல பிரதிஜை வேற பண்றேன். அந்த தன்மோக்த பூர்வமே நஜவத்தே கதாச்சனா ஏதத்தே பிரதிஜானாமே சத்தியனைவ சபாமியகம். நான் இதுக்கு முன்னையும் போய் சொன்னதில்லை, இனிமேவும் போய் சொல்ல போறதில்லை. நீ உன்னுடைய மனைவியையும் ராஜ்யத்தையும் அடைவதற்கு நான் சகாரமாக இருக்கேன் நான்னு பிரதிஜை பண்றேன். அங்க கூட ராமாயணத்துல சில நிகழ்வுகளை பார்க்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து சமமா உட்காந்து பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவர். இங்க பார்க்கணும். ததோ ராமம் ஸ்திதம் திருஷ்டா லட்சுமணஞ்ச மகாபலம் சுக்ரீவகா சர்வதச்சு வனே லோலம் அபாதயன் ததர்ச ததஸ்தாலம் அவிதூரே ஹரீஸ்வரஹா சுபுஷ்பம் ஈஷத் பத்ராட்யம் பிரமரை உபசோபிதம் தஸ்ரீகாம் பர்ணபுகுலாம் சாகாம் பந்த்வா சுசோபிதாம் ராமஸ்யாஸ்தீரிய சுக்ரீவா நிகசாத சராகவா. இந்த புரோட்டோக்கால் மெயின்டைன் பண்றதுன்றது இருக்கு பாருங்க. இது கிஷ்கிந்தா காண்டத்துல பாக்குற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. யுத்த காண்டத்திலயும் வரும், ஹனுமாரும் ராவணனும் பேசச்சே இந்த புரோட்டோக்கால் மெயின்டைன் பண்றது. ராஜா ராஜாவோட தான் பேச முடியும், ராஜா ராஜாவோட தான் சமானமா உட்கார முடியும், மந்திரி மந்திரியோட தான் உட்கார முடியும். ராஜாவோட மந்திரி சமானமா உட்கார முடியாது, மந்திரியோட ராஜா சமானமா உட்கார முடியாது. இங்க பாக்குறா ராமரும் லட்சுமணரும் நின்னுண்டே இருக்கா, எவ்வளவுதான் நின்னுண்டே பேசிட்டு இருக்கிறது வாண்டான்னு சொன்னாங்க. அதுக்காக சுக்ரீவன் என்ன பண்ணனும், அந்த சால விருட்சத்துல இருந்து ஒரு பெரிய கலையை எடுத்து உடைச்சிட்டு அதுல நீ உட்காந்துக்கோ நானும் உட்காந்துக்கோன். இவரும் ராஜாவும் ராமரும் ராஜாவும். இது என்ன? இது ராமருடைய பிரபுத்வத்துக்கும் சுக்ரீவனுடைய பிரபுத்வத்துக்கும் எங்க ஒரு பாத்தாளத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா சுக்ரீவன் நினைச்சுட்டு இருக்கானோ ஒரு பெரிய கலை. அததான் இந்த இடத்துல சொல்றாரு அவர், சாலசாகாம் சமுத்பாட்டியா வினீதம் உபவேசையது தவாசீனம் ததோ திருஷ்டுவா ஹனுமான் அப்படி லக்ஷ்மணன் ராமசாஸ்தீரிய சுக்ரீவகா நிகசாத தராகவா தஸ்தீகாம் பர்ண பகுலாம் சாகாம் பந்த்வா சுசோபிதாம். நிறைய இலையோடு இருந்துட்டு இருக்கான். அங்க போய் என்ன பண்ண முடியும்? இந்த சிமுக மலையில வேற எங்க இருக்க உட்காண்டுக்கிறதுக்கு இடையா இருக்கு? ஒரு சிம்மாசனமா போட முடியும்? ஒன்னும் கிடையாது. ஒரு கலையை முடிச்சுட்டு அந்த கலையில இவா ரெண்டு பேரும் உட்காந்து அங்க லட்சுமணர் உட்காரக்கூடாதான். லட்சுமணன் என்ன தப்பா பண்ணிட்டு அங்க லட்சுமணன் மந்திரி தானா ஹனுமான் மாதிரி தானா இதை பார்த்துட்டே இருக்கிறான். ஹனுமான் நின்றுட்டு இருக்கேன்னா அங்க பிரமாணத்துல குணைதாசியம் உபாங்கதான்னு லட்சுமணன் சொல்றது. அத அப்படியே இந்த இடத்துல காண்பிக்கிறார் வால்மீகி. நான் வந்து தம்பி அகம செவரோ பிராதா குணைர் தாசியம் உபாங்கதா. நான் அவருக்கு தம்பிதான், ஆனா ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவருக்கு தாசனாக நான் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி தாசனாக ஆயிட்டவர்னால தாசனையும் சுவாமியும் ஒரே ஆசனத்துல உட்கார வைக்க முடியுமா? முடியாது. ஆகையால இவர் உட்கார வைக்கிறேன்னா சரி. ஆனா இப்ப சுக்ரீவன் மாத்திரம் அவனும் தானே சரணாகிதி பண்ணா, சரணாகிதி பண்ணிட்டு அவன் சுவாமியா இருந்தது, அவனுக்கும் சுவாமி ஆயிட்டேரோ இல்லையோ பெருமாள். இவன் ரெண்டு பேரும் ஒரே ஆசனத்துல உட்காரலாம்னாக்க சுக்ரீவன் தன்னை ராஜாவான அவரை சக்கரவர்த்தி திருமகன் நினைச்சுக்கிறான். அதனாலதான் பார்த்தோம், இதை பார்த்துட்டே இருக்கிறான் ஹனுமான். அடே லக்ஷ்மணன் மாத்திரம் என்ன பண்ணுவேன்னு அந்த கடையில உட்காரட்டா போட்டோம்,
இன்னொரு கலையை உடச்சு போடுறேன் நானு, என்னால முடிஞ்சது அதுல உட்காந்துக்கிட்டோம் லக்ஷ்மணன் அவருக்கு போடுறான். ராமசோகாபிபூதாஹம் சோகார்த்தானாம் பகவான் பவான் கதி வயசு இது கிருத்வாஹி ஸ்வையகம் பரிதேவயே தம் ஹி பாணி பிரதானேன வயசோ மேக்னி சாட்சிகம் கிருத பிராணே பகுமத சத்தேன சபாமியகம். இப்ப பாக்குற கையை நீட்டுறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை நீட்டிதான் சக்கியத்தை கொண்டு வருது. அதுதான் இங்க சகா தாசசகா அப்படின்னு சொல்லச்சே அந்த சக்கியத்தை சொல்ற. மீதி மார்க்கெல்லாம் மீதி பேருக்கெல்லாம் வந்த மாதிரி சக்கியம் இல்ல, இது அக்னி அக்னி சாட்சிகமான ஒரு சக்கியம். அதுதான் இங்க விஷயம். தத்தோக்னி தீப்யமானம் தௌ சக்கர துஷ்ட பிரதட்சிணம் சுக்ரீவோ ராகவஸ்தீவ வயசியத்வம் உபாகிதௌ ததா சுப்ரீத மனசோ தாவுபௌ ஹரி ராகவௌ அன்யோன்யமபிவேக்ஷம் தஹா ந திருப்தி முபஜக்மதுஹு தும் வயசோசி மே ஹிருதய ஹேகம் துக்கம் துக்கம் சலு. இங்கதான் சொல்ற என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அங்க அக்னிய பிரதட்சிணம் பண்ணி ரெண்டு பேரும் கை மேல ஒத்தர் கை மேல ஒத்தர் கை வச்சு அங்க அக்னி சாட்சிக்குமாக நண்பர்களாக ஆறார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். சுப்ரீத மனசோ தாவுபவ் ஹரி ராகவோ அன்யோன்யம் அபிவீட்சம் தவு. ராமர் சுக்ரீவரை பார்த்துட்டே இருக்கேதான், சுக்ரீவன் ராமனை பார்த்துட்டே இருக்கான். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ந திருப்தி முபஜக்மதுகு, அப்படிப்பட்ட ஒரு தோழமை, ஒரு திருப்தியே வரல, ரெண்டு பேருக்கும் திருப்தி வரல. தும் வயசியோசி மேகிருத்யா ஏகம் துக்கம் சுகஞ்சனவு. இனிமேல் நமக்கும் உனக்கும் எனக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் சுகமோ துக்கமோ ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது என்ன அர்த்தம், உனக்கு துக்கம் வந்தா அது எனக்கும் துக்கம், உனக்கு சுகம் உனக்கு ஒரு ஏற்றம் வந்ததுன்னாக்க அது எனக்கும் ஏற்றம். இப்படி இவா ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாவாக ஆனா என்றத சொல்ற. தாசகா சகா சமபவது தவயா கபீந்திர தத்விஷம் கபி மமர்ஷ வசாத் திகம் சுஹு. அடுத்த கேள்வி, முதல் கேள்வி முதல்ல வந்தது சுக்ரீவன் இடத்துல நல்லது இருக்குதா கெட்டது இருக்கா, அவன் பண்ணது சரியா சரியில்லையான்னு கேட்காமல் அவர் சொல்ற வார்த்தையும் சுக்ரீவன் வந்த உடனே அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வாலியா நான் வதம் பண்றேன் என்று ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப வாலிய வதம் பண்ணு இந்த மாதிரி சொல்றது பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்குமா என்று கேட்டா அதுக்கு சமாதானம், ஒரே சமாதானம், வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி. வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி. அவன் கொல்ல தகுந்தவனாகவே இருந்தாலும் கூட ஒருத்த சரணாகதி பண்ணிட்டான்னா கூட பண்ணிட்டான்னாக்க அவனை பிரதி பிரயச்சதி அவனை விட்டுக் கொடுக்கூடாது, அவனை எப்படியாவது எப்பாடுபட்டாவது ரட்சணம் பண்ணி ஆகணும். சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போயிட்டேன். சுத்த சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரிய நேசே கஷ்ட நத்திய நாம மகாத்யசா ந சந்திரசே திஷ்டதி ரூபமத்திய ந சக்ஷுடா பசியதி கஷ்டனைனம். அவருக்கு மேல ஒரு ஈஸ்வரன்றவர் இல்லாத ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான், அவர்தான் ராமச்சந்திரமூர்த்தி, அவர்தான் இந்த இடத்துல இருந்திருக்கவர், அவர்தான் சர்வ சுதந்திரனாக இருந்திருக்கவர். அப்படி இருந்திருக்கிற எம்பெருமான் தரணி சுத சரணாகதி பரதந்திரி கிருத சுவாதந்திரி, தன்னுடைய சுவாதந்திரியம் மொத்தத்தையும் அந்த சரணாகதி பண்ண சுக்ரீவன் விஷயத்துல பரதந்திரீகிருத்தமாக பண்ணிட்டே. தனக்கு சுதந்திரமே இல்லாதவர் சுக்ரீவன் இட்ட வழியில போறவராக ஆயிட்டேரான். அதுதான் தன்னுடைய சுவாதந்திரத்தையே நட்புக்காக அடகு வைக்கிற மாதிரி வச்சுட்டேன்னு சுவாமி சாதிக்கிறார். கபீந்திரஹா தத்விஷம் கபி அமர்ஷ வசாத் ஜிகாம்சு. தத்விஷம்
சத்துன்னு தச்சப்தத்தினால அந்த சுக்ரீவனை எடுத்துக்கணும். சுக்ரீவனுக்கு விரோதியான வாலியை அமர்ஷவசாத்து திகாம்சுகு துவம், அமர்ஷ கோபம் வந்துருக்கு. ஏன்னா இப்பதான சொல்லி சொன்னா துவம் வயசியோசி ஹேன்மே ஹிருத்யா ஹேகம் துக்கம் சுகம் சனவுன்னு சொல்லிச்சு. நம்ம ரெண்டு பேருக்கும் சுகமோ துக்கமோ ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், உனக்கு வேற சுகம் எனக்கு வேற சுகம் கிடையாதுன்னு சொல்லி அப்பதானே சொன்னார். அதே மாதிரி துக்கமும் கிடையாதுன்னு சொன்னதுனால உனக்கு விரோதி எனக்கும் விரோதின்றது தானே அர்த்தம். அதனால கோபம் வந்துட்டு தான் பெருமாள், பிராமனுக்கு கோபம் வந்துட்டான். இப்ப அமர்ஷவசாத்து ஜிகாம்சு சொல்றதுக்காக ஆரம்பிச்சேன்னு சொன்னார். ஏன் அந்த வாலியின் இடத்துலயே சக்கியம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே, ஏன் வாலியண்ட சக்கியம் பண்ணிக்கல? இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. ஆனா அத இங்க சொல்லல, கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்லல. ராமாயணத்தை முழுமையா வாசிக்காதவள்லாம் தான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருப்பா, ராமர் விஷயத்துல ஒரு அவதூறு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. ஒரு கால விசேஷத்துல ராவணன் வாலிய பீடிக்க நினைச்சு ராவணனுக்கு அப்போ வாலி வந்து நாலு சமுத்திரத்துக்கும் நாலு பக்கமும் போறவனா, மூணு சமுத்திர பக்கமும் போறவனாக இருந்ததுனால இந்த மூணு வேளையிலையும் சந்தியாமன் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால ராவணனுக்கு பரிபவம் ஏற்பட்ட பிற்பாடு வாலிக்கும் ராவணனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு ஏற்பட்டுச்சு. தாரா புத்ரா புறம் ராஷ்டிரம் போகா சாதன போஜனம் சர்வமேவா விபக்தம் நோ பவிஷ்யதி ஹரீஸ்வர, ராவணன் சொல்றான். அதான் இங்க வார்த்தை. இது உத்தரகாண்டத்துல வர விஷயம். இது நாம அவ்வளவா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம். என்ன சொல்ற இங்க சொன்ன மாதிரி மே ஹிருத்யா ஏகம் சுகம் துக்கம் ச நௌ என்று இந்த சுக்ரீவன் ஒரு அவரும் சொன்ன மாதிரி வாலிக்கும் ராவணனுக்கும் ஒரு நட்பு வந்துடுச்சு. அந்த வாலிக்கும் ராவணனுக்கும் நட்பு வந்த பிறகு அப்போ ராவணன் சொல்றான், தாரா புத்திராக புறம் ராஷ்டிரம் போகாச்சாதன போஜனம், நம்மளுடைய மனைவி மக்கள் ராஜ்யம் எல்லாம் போக ஆச்சாதனம் சுகம் ஆச்சாதனம் உத்திக்கிற துணியிலேருந்து சாப்பிடுற வஸ்துக்கள்ல இருந்து எல்லாமே சர்வமேவா விபக்தன்னோ பவிஷ்யதி, ஒன்னிது வேற என்னது வேறன்னு இருக்க போறது இல்ல, சர்வமேவ அவிபக்தம் இப்படி இருக்க போறது. அப்போ ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த நட்பு அண்ணா அந்த நட்போட கூட இருக்கச்சே அவனை எப்படி இவர் போய் நட்பாக நண்பனாக ஆக்கிக்க முடியும்? இது புரியாத சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. தத்விஷம் கபிம மருஷவசாத்து ஜிகம் சுகு ஸ்னேக விக்லபதியம் தமிமம் கபீந்திரம். இது கூட பரவாயில்ல, போனா போயிட்டு போறதுன்னு அங்கீகாரம் பண்ணிக்கலாம். ஏதோ யாரோ ஒருத்தன் இயலாததுனால தன் கால வந்து விழுந்தான், அவனையும் ஸ்னேக பாவத்தோட பாக்குறே, அவனையும் ரக்ஷணம் பண்றதுக்காக பெருமாள் தீர்மானம் பண்றே, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்பேற்பட்ட எம்பெருமானாக இருந்திருக்கிற இவர் விஷயத்துல போய் ஒரு விசுவாசம், சம்பூர்ண விசுவாசம் இருக்கணுமா? சரணாகிதி பண்ணா மகாவிசுவாசம் வேணும். இப்ப சுக்ரீவம் பண்ண சரணாகிதியில மகாவிசுவாசம் இருந்திருக்கா இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வி. மகாவிசுவாசம் கணக்கு இருந்ததுன்னாக்க வாலி இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி, நீ என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான்னா? அப்ப விசுவாசம் இல்லா போயிட்டுன்னாக்க அவனிடத்துல போய் பெருமாளேதான் ஆட்டம் ஒன்னு நான் ரஷணம் பண்ணேன்னு சொல்ல, இது கூட விசுவாசம் இல்லைன்னா என்னடா ஏண்டா வந்தேன்னு தானே நாம சொல்லுவோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப அந்த இடத்துலயும் பெருமாள் என்ன பண்ற என்ன கேட்ட, அவருக்கு பரதந்திரனா போயிட்டேறான். இப்போ எப்ப இவன் சரணாகதி பண்ணானோ, சரணாகதி பண்ண உடனே அவனு பரதந்திரனாக போயிட்டே சுக்ரீவ வசமாக இவருடைய தஸ்ய வசீகரணம் தரணாகதின்னு சொல்றதுனால அப்ப சுக்ரீவனுக்கு என்னென்னலாம் எப்படி எப்படி எல்லாம் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அது மொத்தத்தையும் பண்ணி காண்பிச்சான் பெருமாள். ஸ்னேக விக்லபதியம் ஸ்னேகம், பிராமத்தினால ஒரு கலங்கின புத்தி இருக்கா அந்த சுக்ரீவனுக்கு. விஸ்ரம்பயன் சன்னு
அண்ணன் அவன் நம்பிக்கணும் உன்னுடைய நம்பிக்கை என்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் காண்பிக்கணும்னு ஒரு அவசியம் அண்ணா அப்படி நம்பினாவா இல்லட்டா போனா போய்க்கோன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ அத சொல்லலையோ ஸ்வஸ்நேக விக்லபதியம் அமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன்னே சபதி சலகிரீன வித்யா நீ என்ன பண்ண அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக தான் ஒரே வருஷம் ஒரே க்ஷணத்துல ஏழு சால விருட்சத்தையும் பஞ்சனம் பண்ண என்று சொல்ற இப்போ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மொத்த சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு முன்ன மகாவிசுவாசம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பத்தி அவரு சரணாகதி பண்ணியாச்சு அந்த சரணாகதியிலையும் வரச்சு ஏக்கையாச்சு விதையா பயபக்தா தொன்னு சொல்ற ரீதியில இவர் துவயத்தை சொன்னவராக ஆயிட்டேன் அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுத்து நிதம் சொன்னதை படு அங்க அதி பிரசுல பகுவிட பி கிரி தரணி விவர யுக பதுதய விவரத சித்திர பொங்க வைச்சித்ய இதுதான் பெருமாள் சுவாமி தேசிகன் இவர் விஷயத்த சொல்லி சொல்ற இதுல இந்த மாதிரி கபிகுலபதி ஹிருதய விசால சிலாத்தல தாரண தாருண செலி முக்கா இவனுக்காக வாலி வதம் பண்ணிருக்கு இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத இதுல இருந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து ஏற்படுற விஷயத்த நாம பார்க்கணும் ஸ்னேக விக்லபதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன் சபதிசாலகிரி நவித்யா இந்த ஏழு சால விருட்சத்தை இவர் பங்கம் பண்ணாத போயிட்டேர்னாக்கா என்ன ஆகும் சுக்ரீவனுக்கு ராமரிடத்துல விசுவாசம் வராது ராமரிடத்துல விசுவாசம் வராத போயிடுத்துனாக்கா சுக்ரீவன் வாலியோட சண்டை போறதுக்கு போகவே மாட்டான் ஏன்னா இவனை நம்பி நாம எப்படி போறது அங்க போய் இத்தனை நாளா வாங்கின அடி போறாதுன்னு மறுபடியும் இன்னும் வேற அடி வாங்கிட்டு வரணுமா நான் போவே மாட்டேன் சண்டைக்கே போகலன்னு சொல்லிடுவான் வாலியோட சண்டைக்கு போகாத போயிட்டான்னாக்கா வாலி வதம் பண்ண முடியாது சரி வாலி வதம் பண்ணாட்டா என்ன வந்ததுன்னா முதல்ல அபயப்பிரதானம் பண்ணிருக்கிற வாலியினிடத்திலேருந்து எனக்கு பயம் வந்திருக்கு அந்த பயத்தை நீ போக்கடிக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணானே அந்த பிரார்த்தனை பண்ணதுக்கு உடனே அங்கீகாரம் பண்ணி நான் வாலிய வதம் பண்றேன்னு சொல்லிட்டேரு அப்ப இவருடைய வார்த்தை பொய்யா போயிடும் அதுக்காக தான் இத்தனை காரியத்தையும் பண்ணே இவருடைய ராமருடைய செயல்ல எந்த விதமான தோஷமும் சொல்ல முடியாது என்பதுதான் ஆழ்வானுடைய திருவள்ளம் அதுதான் இந்த ஸ்லோகத்தினால தெரிவிச்சிருக்க நாம்ளும் அந்த எம்பெருமான் இடத்துல எத்தனையோ சமயத்துல நம்ம பெருமாளை வெயிறோம் உங்களுக்கு கண்ணே இல்லையா நான் எல்லாம் இப்படி பண்ணிருக்கேன் எனக்கு மேல மேல துக்கத்தை ஏற்படுத்தலைன்னு எல்லாம் வெயிறோம் ஆனா அதெல்லாம் அவர் பெருமாள் பொருட்படுத்தல நம்ம எவ்வளவு வயசாலும் நமக்கு அனுகிரகம் தான் நம்ம பண்ற பெருமாள் அந்த ராமனுடைய அனுகிரகத்துக்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகத்துக்கு ஆழ்வான் மாதிரி இருக்க ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரராக ஆக வேணும்னு அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடியில பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா